ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தின அமிர்த மகோத்சவம் நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நீக்கப்பட்ட பாஜக மதுரை மாநகர தலைவர் சரவணன் மிரட்டப்பட்டாரா? கோவில் சொத்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது இல்லை, உயர்நீதிமன்றம். இந்திய ராணுவத்தை இழிவுபடுத்தும் லால் சிங் சத்தா திரைப்படத்தின் மீது வழக்கு. இந்திய மொழிகள் அனைத்தும் தேசிய மொழிகள், மோகன் பாகவத். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி குறித்து சிந்திப்பதற்கு திரு வெங்கடாத்ரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு வெங்கடாத்ரி சார். வணக்கம் காமராஜ் அவர்களே. நாடு முழுவதும் இன்றைய தினம் 75வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி வருகிறது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக பிரிட்டிஷாரின் பிடியில் இருந்த நம் இந்திய நாட்டை மீட்டு சுதந்திரம் பெற்று இன்றுடன் 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க நாட்டு மக்கள் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றனர். அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்திய மக்களாகிய அனைவரின் இல்லங்களிலும் தேசிய கொடியேற்று தனது நாட்டு பற்றினை வெளிப்படுத்தும் விதமாக மக்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த நாட்டு பற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுதந்திர தின அமுத மகோத்சவம், அமுத பெருவிழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய சாராம்சமாக சொன்ன சில விஷயங்களை சொல்ல விருப்பப்படுறேன். முதலாவதாக, நம் நாட்டினுடைய சுதந்திர தினம் பெருவிழா நடத்தக்கூடிய சமயத்திலே நமது நாட்டிற்கு பாடுபட்ட தேச தலைவர்களை நினைவு கூர்ந்தார். அப்படி சொல்லும்போது முதலாவதாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பெயரை சொன்னார். அது ஏன் சொன்னார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக, அதாவது இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு 1943 ஆண்டிலேயே நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அறிவித்து சுதந்திர பாரத அரசை சிங்கப்பூரிலே இருந்து வானொலி மூலமாக உலகத்து முழுவதுக்கு அறிவித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதாவது சுதந்திரம் அடைந்து 47, அதுக்கு முன்பாகவே. இப்படி சுதந்திரம் அடைந்தது மட்டுமல்லாமல், அதை அறிவித்தது மட்டுமல்லாமல், அந்த இரண்டாம் உலக போரிலே நம்ம நாட்டிலிருந்து பணியாற்றிய இராணுவ வீரர்கள் அவர்களெல்லாம் வந்து பல்வேறு நாடுகளில், சிங்கப்பூரில், மலேசியாவில், கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து பணியாற்றியிருக்கார்கள் பிரிட்டிஷ்காரனுக்காக. அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய படை, கிட்டத்தட்ட 60,000 பேர், அந்த படை மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மியான்மர், சிட்டகாங் பகுதி, அதாவது பங்களாதேஷுடைய பகுதிகள், மேற்கு வங்க பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இவற்றையெல்லாம் வெள்ளைக்காரனுடைய பிடியிலிருந்து மீட்டு சுதந்திர பாரதத்தை நாங்கள் நிர்மாணித்து விட்டோம் என்று சிங்கப்பூர்லேருந்து அறைகோல் உடைக்கிறார். அப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான சுதந்திர பாரதத்திற்கு அந்த சமயத்திலே உலகத்தில் உள்ள மற்ற 9 நாடுகள் அங்கீகாரம் கொடுத்தன. அப்படி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் வந்ததாக அர்த்தம். அது இது ஒரு பக்கம். அதே போல வீர சாவர்களுடைய பேரை நினைவு கூர்ந்தார். நீங்க பார்த்தீங்கள் என்று சொல்ல, நம்முடைய நாட்டிலே தேச விடுதலைக்காக போராடிய அந்த மகான்களுக்கு மக்கள் பெயர் வைத்தார்கள், பட்டப்பெயர். காந்தி அவர்களுக்கு மகாத்மா என்று பெயர் வைத்தார்கள். பெரிய அகிம்சா அந்த வழியிலே போனவர், சத்தியாகம் செய்தார், மக்களை மாஸ் மூமெண்ட் அப்படி கொண்டு வந்தார். பெரிய மகாத்மா என்று, காந்தி மகாத்மா என்று பாரதியாரே பாடியிருக்கிறார். அதே போல மக்களில் மதிப்பு பெற்றவர் என்ற பெயரை ஒரு தேச போராளிக்கு கொடுத்தார்கள், திலகர். அவருக்கு லோகமானிய, எல்லா மக்களாலும் மதிக்கப்பட்டவர் என்ற பட்ட பெயரை கொடுத்தார்கள். அதே போல எத்தனையோ தலைவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக போராடினால் கூட ஒருத்தருக்கு தான் தலைவர் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். நேதாஜி என்று சொன்னால் தலைவர் என்று அர்த்தம். அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் அத்தனை பேர் பெரும் தலைவர்கள் இருந்தாலும் கூட சுபாஷ் சந்திர போஸுக்கு மட்டும்தான் நேதாஜி என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்படி சொல்லப்பட்ட யாருக்குமே வீரர் என்ற அடைமொழி யாராலும் கொடுக்கப்படவில்லை. ஒருத்தருக்கே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க.
எத்தனையோ சுதந்திர போராளி இருந்திருக்காங்க இல்லையா. நேதாஜி சுபாஷ் சந்திர இராணுவத்தை கொண்டு போராடினார். ஆனால் கூட சாவர்கருக்கு மட்டும்தான் வீர் சாவர்கர், வீர சாவர்கர் என்ற அடைமொழி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட வீரர் என்று நாம் புரிந்து கொள்ளணும். சுதந்திர போராட்டத்துக்காக நம்முடைய நாட்டிலே இங்கிருந்து கொண்டு போராடுகிறார். காந்தியடிகளே அறவழி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல பேர் ஆயுதம் எடுத்து போராடுகிறார்கள் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டு. நேதாஜி போன்றவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருந்து படையெடுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய நாட்டில் நடந்தது. ஆனால் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனுடைய லண்டன் தலைநகரத்துக்கே சென்று சிங்கத்தின் குகையிலேயே சிங்கத்தின் பிடரி மாரி பிடித்து ஆட்டக்கூடியவன் எவனோ அவன்தான் வீரனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வீரத்துக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் சாவர்கர். அதனால் அவர் பேர் சொல்லியிருக்கார் நான் நினைக்கிறேன். இவர் இந்த மாதிரி, ஏன்னா அவருடைய பேச்சிலிருந்து எல்லாருடைய பேரும் சொல்ல முடியாது. நேதாஜி போலவே இன்னொரு உயிர் அதிகார சாகசம் செஞ்ச நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை எழுப்பி இந்த மண்ணுக்கு ஜெய்ஹிந்த் கோஷத்தை கொடுத்த செண்பகராமன் பிள்ளை, அவருக்கும் வீரர் என்று சொல்வார்கள். வீரர் செண்பகராமன் பிள்ளை என்ற அடைமொழி உண்டு, ஆனால் பிரபலமாகவில்லை. அவர் பொதுவாக ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்று தான் சொல்வார்கள். இதே ஜெய்ஹிந்த் செண்பகராமன் நேதாஜி எடுத்த முயற்சிக்கு முன்னோடியாக இருந்தவர். முதல் முதல் அந்த முயற்சி ஆரம்பித்தவர் தான். முதல் உலகப் போர் நடந்து முடிந்த பிறகு அந்த முதல் உலகப் போரிலே பிரிட்டிஷ் அரசுக்கு சார்பாக நம்முடைய நாட்டிலிருந்து படைவீரர்களை போய் போரிடுகிறார்கள். குறிப்பாக சொல்லப்படும் என்றால் அந்த துருக்கியில் உள்ள ஒரு பெரிய துறைமுகத்திலும் கைப்பற்றி கொடுக்கிறார்கள் நம்முடைய நாட்டு படைவீரர்கள். இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. இன்றைக்கு அந்த இஸ்ரேல் நாட்டில் அந்த துறைமுகம் இருக்குது, ஹைஃபா என்று பெயர். அந்த துறைமுகத்தில் அது கைப்பற்றப்பட்ட அந்த நாள் அன்றைக்கு நம்ம நாட்டிலிருந்து பெங்களூருடைய படைகளாக போய் கைப்பற்றின, அவங்களை கௌரவிக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி சுதந்திர போரில் ஈடுபட்ட அந்த முதல் சுதந்திர போரிலே நம்ம நாட்டு சார்பாக வெள்ளைக்காரனுக்கு போரிட்ட அந்த இராணுவ வீரர்களை பார்த்து அவர்களை ஒரு அமைப்பாக உருவாக்கி முதல் முதலாக இந்த கான்செப்டை கொடுத்தவர் தான் செண்பகராமன் பிள்ளை. அதை எப்படியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிறகு பெரியவர்களை நடைமுறைப்படுத்தியவர், வெற்றிகரமாக செய்தவர் நேதாஜி. இவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க ஜெர்மனியில். வீரர் செண்பகராமன் பிள்ளை 1915 இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலிபான் வசம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், அதனுடைய தலைநகர் காபூல், காபூலிலே ஒரு இந்திய நாட்டு அரசாங்கம், ஒரு ஷேடோ கேபினட் ஒன்றை அமைத்து நம் நாட்டுடைய பிரதம மந்திரி இவர்தான் இந்த அமைச்சர் என்று ஒரு ஷேடோ கேபினட் என்று சொல்வார்கள். ஒரு அமைச்சரவையே குழுவை அமைத்து அந்த குழுவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் செண்பகராமன் பிள்ளை. இதுதான் சுதந்திர பாரதம் நாங்கள் முதன் முதல்ல பிரகடனப்படுத்திக்கிறோம் என்று சொல்லுகிறார் 1915. அதற்கும் அவர் அப்போது சொன்ன அந்த பிரகடனத்திற்கும் உலகம் முழுக்க பல நாடுகள் அங்கீகாரம் கொடுத்தன. ஆகவே நம்ம நாட்டுடைய இந்த நீண்ட நெடிய சுதந்திர போரானது சும்மா வரவில்லை, கத்தியின்றி ரத்தமின்றி வரவில்லை, பெரிய போராளிகளுடைய ஒரு முயற்சியால் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் நேதாஜி ஒரு அறைகோல் விடுக்கிறார். நேதாஜியுடைய சுதந்திர தேசிய இராணுவத்தில் 60,000 படைவீரர்கள் இருந்தார்கள். நம்முடைய நாட்டு படைவீரர்கள் 60,000 பேர் சேர்த்திருக்கார். அவர்களை வைத்து போராடிதான் ஒரு பாரதத்தின் ஒரு பகுதியை கைப்பற்றுகிறார் அவர், வெள்ளைக்காரன் ஆண்டு ஆட்சியினோடு ஒரு பகுதியை. அப்போது நேதாஜி சொல்கிறார், நம் நாட்டுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது தமிழ்நாட்டிலே நேதாஜிக்காக குரல் கொடுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி சொன்ன சொல்லி சொல்லும்போது அது கேட்ட உடனே தாய்மார்கள் தன் கையில் இருந்த வளையல்களை, காதில் போட்டிருந்த தோடை, தன்னுடைய திருமாங்கல்யத்தை தவிர அத்தனையும் கழற்றி கொடுத்தார்கள் என்பது வரலாறு. அந்தளவுக்கு பவர்ஃபுல் லீடர். அப்போ நேதாஜி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வெள்ளைக்காரனுடைய இராணுவத்திலே சேர்ந்து வெளிநாட்டிலே வந்து தங்கியிருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள் 60,000 பேர், இவருடைய முயற்சியால் பாரதத்தின் ஒரு பகுதி கைப்பற்றப்பட்டு ஒரு சுதந்திர பாரதமே நம்மால் அறிவிக்க முடிகிறது. அந்த சமயத்திலே கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு பக்கத்திலே இராணுவத்திலே படைவீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள். வெள்ளைக்காரர்கள் சுமார் 18,000 பேர் தான் இருந்தாங்க. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர்கள் இதை யோசிக்க வேண்டும். அப்போ வெள்ளைக்காரனுக்கு பயம் வருது. 60,000 பேர் வெளிநாட்டிலிருந்து அவன் வந்து ஒரு பகுதியை கைப்பற்ற முடியும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20,000 இராணுவ வீரர்களும் நேதாஜி இந்த அளவுக்கு பவர்ஃபுல் லீடர் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா பெண்கள் எப்படி குடிக்கிறார்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட பவர்ஃபுல் லீடர் சொல்லக்கூடிய ஒரு செவிக்கு மக்கள் செவி சாய்த்தால் இந்த நாட்டை நம்மால் ஆள முடியாது என்று சொல்லித்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்று அவருடைய குறிப்பிலே இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது நேதாஜியுடைய சாகசம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே உண்மையான தேசபக்தர்களை நாட்டுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார் மோடி.
அதை நாம் பெருமிதம் கொள்கிறோம். இரண்டாவதாக அவர் 5 கடமைகளை சொல்லியிருக்கிறார். நம்முடைய அமுத பெருவிழா 75வது ஆண்டு, 2047 ஆண்டிலே நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரம் அடைந்துள்ள 100வது விழா நடக்கப் போகிறது. அந்த 100வது விழா சமயத்திலே நம்முடைய நாடு ஒரு பெரிய வல்லரசு ஆக வேண்டும். அதற்கு நம்முடைய நாட்டுடைய குடிமக்கள் ஒவ்வொருவரும் 5 கடமைகளை செய்ய வேண்டும். 5 ஓஸ், அதாவது வாக்குறுதிகள், நிச்சயம் செஞ்சே ஆகணும் ஒவ்வொருத்தரும். அந்த 5 நான் படிக்கிறேன். அதுக்காக பாருங்கள், முதல் விஷயம் 5 உறுதிமொழிகள். முதல் உறுதிமொழி வளர்ச்சி. வளர்ச்சி என்று சொன்னால் எல்லாருக்கும் உடனே நினைவுக்குறது பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான். ஆனால் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூகத்திலே வளர்ச்சி, சமூக ஒற்றுமையிலே வளர்ச்சி. அதாவது இந்த சமுதாயத்தில் எல்லா துறைகளும் ஒரு நாடு எப்படி முன்னேறுகின்றது என்பதற்கான பல்வேறு குறியீடுகள் வச்சுருக்காங்க, இண்டெக்ஸ் என்று சொல்வார்கள். உதாரணமாக மெடிக்கலில் ஒரு இண்டெக்ஸ் வச்சுருப்பாங்க. மருத்துவத்துறையில் இப்படி எத்தனை குழந்தைகள் பிறந்தால் எத்தனை பேர் இறக்குறாங்க, இல்லை ஆயுள் எவ்வளோ இருக்கிறது, எத்தனை பேர் பட்டினியாக இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு கல்வி இருக்கிறது, எத்தனை பேர் உயர்கல்வி கட்டிருக்கிறார்கள், எத்தனை மக்கள் தொகை, எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், இப்படியே பல்வேறு குறியீடுகள் இருக்கின்ற எல்லாவற்றிலும் உலகத்தரம் வாய்ந்த வளர்ச்சி நம்முடைய நாட்டுக்கு இருக்க வேண்டும். முதல் இலக்கு கொடுக்கிறார். அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமையை நோக்கி நம்ம செயல்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு லீடர் பாருங்கள், ஒரு விஷன் கொடுக்குறார் பாருங்கள். ரெண்டாவது, எல்லா விஷயத்திலும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். ரொம்ப ஆழமான வார்த்தை. அதாவது வெள்ளக்காரன் போயிட்டான், அரசியல் ரீதியாக நமக்கு சுதந்திரம் விடுதலை கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி, அந்த பிரிட்டிஷ் கிறிஸ்துவ ஆட்சி நகர்ந்து நம்முடைய மக்கள் தேர்ந்தெடுக்க மக்கள் ஆளக்கூடிய ஆட்சி வந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் மக்களுடைய மனத்திலே, சிந்தனையிலே பல்வேறு பழக்க வழக்கங்களே அடிமைத்தனம் ஊறி போயிருக்கிறது. பல உதாரணம் சொல்ல முடியும். அம்மா என்று அழைப்பதை விட மம்மி என்று அழைப்பதை பெருமையாக நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு அடிமைத்தனம். இன்னும் வெள்ளைக்காரன் காலத்து கோர்ட்டு சூட் எல்லாம் கோர்ட்டில் நடைமுறையில் இருக்கிறது, இன்னும் அடிமைத்தனத்தினுடைய தொடர்ச்சி. வெள்ளைக்காரன் மெக்காலை என்ன கல்வி முறையை கொண்டு அதை இன்னும் படித்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றுவதற்காக முதல் முயற்சியாக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆக இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். காலம் கருத்து சுருக்கமாக சொல்கிறேன், எந்தெந்த துறைகளிலே, எந்தெந்த விஷயங்களிலே, எந்தெந்த மட்டங்களிலே, எல்லா துறைகளிலுமே நம்முடைய அடிமைத்தனம் நீங்க வேண்டும், அடிமை எண்ணம் நீங்க வேண்டும், அந்நிய மோகம் நீங்க வேண்டும். இதை ஒரு 2வது உறுதிமொழியாக எடுக்க சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருத்தரிடம். 3வது பாருங்க, பெருமிதம். இந்த 2வது விஷயத்தை செய்தாலே 3வது விஷயம் தானாக வரும். நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தின் மேலே, பழமையின் மேலே பெருமிதம், வரலாற்றின் மீது பெருமிதம், நான் இந்த நாட்டிலே பிறந்தேன் என்பதற்காக பெருமிதம், ப்ரைடு என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமிதம் ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். இதற்காக உறுதிமொழி எடுக்க வேண்டும். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. இந்த பெருமிதம் வந்தாலேயே தானே நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் நாட்டுக்காக. ஏன்னா நான் ஒரு பெரிய உன்னுடைய முன்னார்கள் முப்பாட்டன்லாம் முட்டாள் என்று சொல்லக்கூடிய மெக்காலை கல்வி, ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டன் எல்லாருமே ஒரு பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள், பல துறைகளை சாதனை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது நமக்கு ஒரு பெருமித உணர்வு வரும். அதுதான் 3வது சொல்லியிருக்கிறார். 4வதாக, ஒருமைப்பாடு. எந்த வகையிலுமே இமய முதல் குமரி வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, எல்லா இடத்திலும் வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே எண்ணம், இப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது நாடு முன்னேறும். ஆகவே இந்த ஒருமைப்பாட்டை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு எந்த வகையான பிரிவினை எண்ணங்களாலும் கருத்துக்களால் நாம் பிளவுபடக்கூடாது. மொழியாலோ, வடக்கு தெற்கு என்றோ, இல்லை இந்த ஜாதி அந்த ஜாதி என்றோ, தீண்டத்தகாதவன் தீண்டத்தகாதவன் என்றோ, இல்லை பிராமணர் பிராமணர் அல்லாதவர் என்றோ, பிராமின் நான் பிராமின் வெள்ளைக்காரன் கொடுத்த வார்த்தைகள், இப்படி பல ஆரியர் திராவிடர் என்றோ, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். எந்த வகையிலும் வடக்கத்தியன் தெற்கத்தியன், இப்படி எந்த வகையான பிரிவினையும் நம்ம பிரிக்காமல் நாம் ஒருமைப்பாடோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட உறுதிமொழி அவர் 4வதாக கொடுத்திருக்கிறார். 5வதாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும், 100% பெர்ஃபெக்டாக செய்யணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பிளம்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பிளம்பிங் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது, இந்த பிளம்பர் நல்லா பண்ணுவார். இப்படி நம்ம நாட்டிலே உள்ள ஒவ்வொரு பிளம்பரும் இருக்கணும். ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கார், ஒரு தச்சர் இருக்கார், ஒரு ரோடு போடக்கூடிய ஒருத்தர் இருக்கார், இது வேணா இப்படி எடுத்துக்கலாம், ஒரு டீச்சர் இருக்கார். இப்படி எதை எடுத்தாலும்
ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை 100% பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த 5 உறுதிமொழிகளையும் இந்த அமுத பெருவிழாவிலே நாம் ஏற்க வேண்டும். அதன் மூலமாக தான் 2047 நம்முடைய நாட்டை வல்லரசாக நாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அந்த 5 இன்னொரு முறை சொல்லுகிறேன். வளர்ச்சி 1, 2 அடிமைத்தனத்திலிருந்து நீக்குதல், 3 பெருமிதம் கொள்ளுதல், 4 ஒருமைப்பாடு, 5 கடமை உணர்ச்சி. இந்த 5 சொல்லியிருக்கிறார். அதே போல இதெல்லாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், நம்முடைய இந்த சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா சுதந்திரம் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா விடுதலை பெற்றோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அதாவது தன்னுடைய வழிமுறையை தான் பின்பற்றுவதுதான் சுதந்திரம். நம்முடைய நாட்டுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது எல்லா துறைகளிலுமே. அது சட்டமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம். இத்தனை 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நாட்டிலே தோன்றிய முன்னோர்கள் நமக்கு எப்படிப்பட்ட பாரம்பரியத்தை காட்டியிருக்கிறார்களோ அதே பாரம்பரியத்தின் பிரகாரம் நாம் நவீனப்படுத்த வேண்டும். அந்த தன் வழிமுறை, அதுக்கு தான் சுதந்திரம் என்று பெயர். தந்திரம் என்று சொன்னால் வழிமுறை. ஆகவே இதனுடைய சரியான அர்த்தத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை மோடியர்கள் செய்திருக்கிறார். நாம் உண்மையிலே கொடுத்து வைத்தார்கள். அதே போல இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபெற சொல்லியிருக்கிறார். இந்த சுதந்திரம் என்பது சும்மா வரவில்லை. அதுதான் முதலே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது என்ற ஒரு தொடரே சிடிவியில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தினசரி காலை ஆல் இண்டியா ரேடியோவில் வரக்கூடிய ஒரு ஆடியோ ஒளிபரப்பு, அதற்கான விஷுவலோடு சேர்ந்து சிடிவியில் தினசரி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தொடரையும் எல்லோரும் பார்த்து நாம் வந்து நம்ம நாட்டு தேசிய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னபடி, ஆரம்பத்தில் சொன்னபடி, கிட்டத்தட்ட நாடு முழுக்க எல்லோரும் வந்து தேசிய கொடியை ஏற்றி செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபி எடுத்த இடத்துடைய ஜி மேப் சொல்கிறாங்க இல்லையா, கூகுள் மேப் அடையாளத்தோடு பெயரை சொல்லி நம்ம வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணோம்னா உடனே மத்திய அரசு வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வரும். இதுவரைக்கும் இன்றைக்கு காலையில் படித்த நியூஸ் பிரகாரம் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் அப்படிப்பட்ட சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தேசிய உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சுதந்திர பெருவிழா நாட்டிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த டி புதுப்பட்டி அப்படின்ற ஊரை சார்ந்த லட்சுமணன் என்பவர் வந்து வீரமரணம் அடைந்தார். அவருடைய உடலுக்கு வீர அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது வந்து மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்தில் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது. அங்கே மதுரைக்கு அவரோட உடல் வரும்போதே அங்கேயே வந்து தற்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து அங்கே தன்னுடைய அஞ்சலி செலுத்தலான்னு அவர் வர்றதுக்காக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அங்கே போயிட்டு அஞ்சலி செலுத்ததாக இருந்தாங்க. அந்த சமயத்திலே அந்த பிடிஆர் தியாகராஜன் அவர்களை வந்துட்டு பாஜக தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டு அங்கே குவிந்திருக்காங்க அஞ்சலி செலுத்துவதற்காக. அவர்களை வந்து இவர் ஒருமையில் பேசியதாகவும் அங்கேருந்து போலீஸாரை வைத்து இவர்களை வெளியே அனுப்புங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை பாஜக தொண்டர்களை வெளியே அனுப்பியிருக்காங்க போலீஸார். இதில் வந்து கோபமடைந்த பாஜக தொண்டர்கள் வந்துட்டு பிடிஆர் பழனிராஜன் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து கார் புறப்பட்டு வெளியே வரும்போது அங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு இது ஒரு பெரிய சம்பவமாக ஆகியிருக்கிறது. 5 பாஜக தொண்டர்களையும் கைது செய்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த மதுரை மாநகர தலைவராக இருந்த சரவணன் என்பவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா பிடிஆரை வந்து இவர் வந்து எதிர்த்து பேசுவதாகவும், அதாவது அவர் மேலே உள்ள கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்து இது வந்து மதியம் நடக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நைட் என்ன பண்ணுறாங்க, அதே சரவணன் வந்துட்டு பிடிஆர் அவர்களை அவர் வீட்டில் போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திமுகவில் வந்து ஜாயின் பண்ண போகிறதாகவும் பாஜகவிலேருந்து விலகுவதாகவும் ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சாங்க. இது மாதிரி இந்த சரவணன் என்பவர் வந்து மிரட்டப்பட்டாரா, திமுக ஆளும் கட்சியின் சார்பாகவும் இல்லை பிடிஆர் அவர்களின் சார்பாகவும் மிரட்டப்பட்டு தான் இந்த வேலை நடந்ததா என்று மக்களுக்கு ஒரு பெரிய ஐயம் எழுந்துள்ளது. இது குறித்து உங்களுடைய பார்வை. சரவணன் மிரட்டப்பட்டாரா இந்த சந்தேகம் வந்திருக்கிறது, உங்களுக்கும் வந்திருக்கிறது, எல்லாருக்கும் வந்திருக்கிறது. அந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக தமிழகத்தின் சார்பாக காஷ்மீர் எல்லையிலே நம்முடைய எல்லை காக்கும் தெய்வமாக நின்று போரிட்டு வீர மரணம் அடைந்த அந்த வீரருக்கு நம்முடைய அஞ்சலிகள் செலுத்திக் கொள்கிறோம் சிடிவி சார்பாக.
தேசத்தை காக்கூடிய எல்லை வீரர்களை எல்லை சாமிகளாக நம்ம கருதப்பட வேண்டும். வேலு நாச்சியார் பற்றிய ஒரு வரலாறு வரும், படித்திருக்கலாம். பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, ஜான்சிராணிக்கு முன்னதாகவே 75 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே போரிட்டவர். அந்த வேலு நாச்சியார் இருக்கக்கூடிய அவரை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்த ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து வெள்ளைக்காரர்கள் பின்தொடர்ந்து அவரை பற்றி தகவல்கள் தர சொல்லி, உளவு சொல்ல சொல்லி கொடுமைப்படுத்திகள், சித்திரவை செய்தார்கள், எதுவும் பண்ணதுனாலும் வெட்டி கொண்டு விடுகிறார்கள். அப்படி கொல்லப்பட்ட செய்தி தெரிந்த உடனேயே வேலு நாச்சியார் அந்த இடத்துக்கு சென்று கொல்லு மாங்குடி என்ற அந்த ஊருக்கு பெயர், அந்த பெண்ணுக்கு நடுகள் வைத்து அங்கே ஒரு காளியம்மன் கோயில் நிறுவப்படுகிறது. அந்த காளியம்மனுக்கு பேர் என்ன தெரியுமா? வெட்டு காளியம்மன். திரும்பவும் வந்து ஆங்கிலேய படைகளை வெற்றி கொண்ட பிறகு அந்த காரைக்குடி பகுதியிலே இவர் வந்து சிவகங்கை பகுதியிலே ராணியாக முடிசூட்டு கொண்ட பிறகு நேராக வந்து தன்னுடைய திருமாங்கல் எழுத்தி அந்த நடுகளுக்கு சமர்ப்பித்து வணக்கம் செலுத்துகிறார், வீர வணக்கம் செலுத்துகிறார். ஆகவே அன்றிலிருந்து இன்று நம்முடைய பண்பாடு நமது நாட்டுக்காக வீரமரணம் அடைந்த தேசபக்தர்களுக்கு தெய்வத்தை போன்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து வழிபடக்கூடியது, அஞ்சலி செலுத்துவது நம்முடைய ரத்தத்திலே ஊறிய ஒரு மரபு. அதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அந்த வகையிலே பாஜக தொண்டர் என்று சொல்ல வேண்டாம், நாட்டு மக்கள் பல பேர் அங்கு சென்று தேசபக்தர்கள் அந்த இறந்த மாவீரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார்கள். யார் வேணால் போகலாமே. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதே போல் காஷ்மீரில் இறந்து போன 5 பேர்களுடைய உடல் வந்திருக்கின்றன என்று ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார். நம்ம ஏர்போர்ட் போகலாமா? 12 மணி 1 மணி இருக்கும், சரி போகலாம். நான் நினச்சேன் சரி ஒரு நம்ம 2 பேர் தான் போக போகிறோம், 2 மணிக்கு அது திடீர்னு யார் அது வரக்கு தகவல் யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு அங்கேருந்து ஊர்வலமாக அது வேனில் எடுத்து செல்லப்பட்டு அந்த ஊருக்கு மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் தான் கொண்டு செல்லப்படும். அது வந்த பிறகு தான் மறுநாளே சொல்ல போகிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தர் ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தர் சொன்னார் நமக்கு போனேன். அங்கே போனோம்னா இப்படி வாய்மொழி செய்தியாக கேள்விப்பட்டு ராத்திரி நம்ம போகும்போது நமக்கு வந்து தகவல் 12 மணின்னு சொன்னாங்க, 1 மணி இருக்கும் அந்த மாதிரி. அங்கே போனால் அந்த ஃப்ளைட் வந்து தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருது, தனி ஃப்ளைட்டில், அது வரத்துக்கு லேட் ஆகும். சரி சொன்னாங்க வெயிட் பண்ணால் அங்கே வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சாதாரண பொதுமக்கள் இப்படி கேள்விப்பட்டவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். என்னுடைய அனுபவம் இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ஆக தேசத்துக்காக உயிர் கொடுத்த ஒரு மாவீரனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு தேசபக்தனுக்கும் இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய கடமையாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நீ என்று உரிமையிலே பேசி உனக்கு இங்கே வருவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது அமைச்சர் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஈர எப்படி கேட்க முடியும்? போரிலே வீரமரணம் அடைந்து ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. நீ அதுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு இவர் யாரு இல்லையா? ஆகவே அந்த அப்படி பேசியது அவர் பேசியது தப்பு. இரண்டாவது, உரிமையிலே பேசியிருக்கிறார், உரிமையிலே பேசி அது தராமல் கொஞ்சம் சில வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ பேசும்போது ஒரு தேசபக்தருக்கு அஞ்சலி செலுத்த வந்த அந்த சமயத்தில் இப்படி பேசினால் அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நமக்கு தெரியும். அப்போ அந்த வீடியோவை நான் பார்த்தேன், அமைச்சருடைய காருக்கு அந்த கண்ணாடி கதவுலாம் அடித்து அது பின்னால் வந்த காரெல்லாம் வந்து அடிக்கிறாங்க, நிறுத்து நிறுத்து பதில் சொல்லு பதில் சொல்லு, அதெல்லாம் வீடியோ எடுக்கிறார்கள். அப்படி தாக்கியவர்கள் மீது 5 பேர் மீது போலீஸ் வழக்கு பாய்ந்திருக்கிறது, அமைச்சர் தாக்கிய வழக்கு என்று. தன் மீது வழக்கு பதியும் பாயும் என்று தெரிந்தும் கூட அவர்களின் செயல் ஈடுபட்டிருக்கலாம். அவர்கள் செய்த செயல் தவறு, தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாது என்பது தவறு, அது வேறு பக்கம். ஆனால் இது ஒரு ரியாக்ஷன், அப்படிப்பட்ட ரியாக்ஷன் வரக்கூடிய அளவுக்கு அமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். அது இன்னொரு பக்கம், அதையே யாரும் பார்க்கறதில்லை. ஆக தன் மீது வழக்கு பாயும் என்று தெரிந்தாலும் கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் மன உளைச்சல் அடைந்திருக்கிறார்கள். இது யாரோ சொல்லலை, நீ போய் தட்டுப்பா சொல்லலை, தானாக அந்த இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடியது, தன்னிழ்ச்சியாக வரக்கூடியது, இதை நம்ம கவனிக்கணும். இன்னொன்று என்ன சொல்லாருன்னா, இது ஒரு அரசு விழா, இதுக்கே நீங்களாம் வந்தீங்க, அரசுடைய ஒரு நிகழ்ச்சி விழா இல்லை அரசு நிகழ்ச்சி. இப்போ நம்ம கேட்குற அரசு விழா அரசு நிகழ்ச்சின்னு இவர்கள் நடத்துகிறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டத்துக்கு ஆள் வரவில்லை என்று சொல்லி பள்ளிக்கூடத்தவர்களை மாணவர் மாணவர்களை கொண்டு உட்காருப்பாங்க, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியவே போகிறதில்ல. அதுமாதிரி பல அரசு விழாக்கள் நடக்கின்றன, பார்க்குறீங்க இல்லையா?
அரசு விழாக்கள் டிவியில் காமிப்ப பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கூட்டம் இருக்காது, அது ஒரு 80 பேர் 50 பேர் வந்திருப்பாங்க, 500 பேர் ஸ்கூலேருந்து கூட்டு வந்துருவாங்க. அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளுக்கு பங்கெடுப்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகள் கூட்டு வரலாம், தன்னெழுச்சியாக சாதாரண பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வரக்கூடாது அரசு விழாவுக்கு. அப்போ மக்களே இந்த இடத்துக்கு வரக்கூடாது அஞ்சலி செலுத்த நினைத்தார் என்று சொன்னால், ஒரு தேசபக்தருக்கு மக்கள் தானாக முன்வந்து அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று அமைச்சர் விரும்புகிறாரா? என்னுடைய கேள்வி. அப்போ உண்மையிலேயே பொதுமக்கள் இப்படி கூடி அஞ்சலி செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எதுக்காக போயிருக்கீங்க? நாளைக்கு யாராவது கேள்வி கேட்ட என்ன பண்ணுறது? அதுக்காக ஒரு ஒப்புக்கு சடங்குக்காக அமைச்சர் யாராவது போகலையா கேள்வி கேட்பா என்பதற்காக நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீர்களோ என்ற ஐயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது செய்தியுடைய முதல் பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த சரவணன் மிரட்டப்பட்டாரா? ஏன்னா மாலையில் ஒன்று பேசுகிறாரு, நைட் அந்த இடத்துக்கு போய் பார்த்து வேறு ஏதோ பேசுகிறார். மிரட்டப்பட்டிருக்கலாம், ஏன்னா அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஏனென்றால் இப்படி பேசுகிறார் அப்படி மாற்றி பேசினால் என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த மிரட்டக்கூடியது தொடர்ந்து திமுக அரசு பதவியேற்றில் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், செய்திகள் சிந்தனைகளே பேசியிருக்கிறோம், சைவ மட தலைவர்கள் அதிபதிகள் பல பேர் வந்து இந்த அரசை விமர்சனம் செய்தார்கள். இந்த அரசு செய்யக்கூடிய எச்ஆர்எம்சியில் தேவையில்லாமல் தலையிடுவது இப்படியெல்லாம் விமர்சனம் செய்து ஒரு 3 பேர் பேசினார்கள். அப்படி பேசி அவர்கள் சொன்ன உடனேயே அந்த அப்படி பேசியவர்கள் உட்பட இன்னும் சில சைவ துறவிகள் மட ஆதீனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு இது கூப்பிட்றார் முதலமைச்சர், எங்கள் வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு. இவங்களாம் போய் உடனே கலந்துக்கிறாங்க. அதன் பிறகு திமுக அரசு இந்துக்களுக்கான ஆதரவு தரக்கூடிய அரசு, ஹிந்தி விரோத அரசு அல்ல என்று எப்படி பேசினார்களோ அதே துறவிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிடுகிறார்கள். அப்போ இதே கேள்வி எழுப்பப்பட்டது, இப்படி முற்றும் துறந்த துறவிகளே மிரட்டப்படுகிறார்களா தமிழ்நாட்டிலே? ஏன்னா துறவிகளுக்கு ஒன்றும் ஆசை ஒன்றும் காமிக்க வேண்டியதில்லை, மற்ற ஆளுக்காக ஏதாவது பதவி தரங்கல, துறவிக்கு என்ன பதவி இருக்குது? ஒன்றும் பொறுப்பு பதவி இல்லை. அப்போ துறவிகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. ஆகவே இப்படிப்பட்ட கேள்வி தொடர்ந்து திமுக அரசின் மீது எல்லோருக்கும் இந்த ஐயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அரசுக்கு மாற்றாகவோ ஏதா இந்த அமைச்சருக்கு மாற்றாகவோ இதே ஒரு கிரிட்டிசைசன் விமர்சனம் யாராவது செய்தாலோ உடனே அவர்கள் மிரட்டப்படுகிறார்களோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் அவங்களாம் பல்ட்டி அடிக்கிறாங்க. இந்த ஐயம் வருவது நியாயம்தான். ஆகவே இப்படிப்பட்ட செயல் கண்டிக்கத்தக்கது, அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா வந்து இப்படி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு திமுக உடன்பிறப்பு பின் அரசியல் செய்கிறது பாஜக என்று அண்ணாமலை குற்றம் சாட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நீங்கள் தான் பார்த்தேன் காலையில். உண்மையிலே பின் அரசியல் செய்யக்கூடியது திமுக தான். பிணத்தை வைத்து அனிதான்ற பெண் மரணத்தை வைத்து இவங்க நீட்டு விளக்கு என்று சொல்லி பெரிய போராட்டம் நடத்தினார்கள். எந்தெந்த ஊரில் யாராவது இறந்து போனாங்களோ அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியது திமுக தான். இங்கே யாரும் அரசியல் செய்யவில்லை, அஞ்சலி செலுத்த வந்தார்கள். அஞ்சலி செலுத்த வந்த இடத்திலே அதை அரசியலாக்கியது அமைச்சர். ஆகவே அமைச்சர் இப்படி நடந்ததற்கு மன்னிப்பு கோர வேண்டும். ஒரு தேசபக்தனுக்கு எல்லா மக்களும் அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று அமைச்சர் சொன்னதுக்காகவே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். இந்த நாட்டுக்காக தான் அமைச்சர் இருக்கிறாரு. ஆகவே அமைச்சர் பேசியது நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது. அமைச்சர் கார் மீது தாக்கியது தனிப்பட்ட தாக்குதல் என்று 5 பேர் அது கண்டனத்துக்குரியது என்றாலும் கூட அமைச்சர் அதற்கு முன்னோட்டமாக நடைபெற்றதால் அதுதான் அவருடைய பின்வினை தான் இது இல்லையா, எதிர்வினை. ஆகவே அமைச்சர் செய்து கண்டிக்கத்தக்கது என்ற கருத்தை பதிவு செய்கிறேன். கோவில் சொத்துக்களில் அறநிலையத்துறை வந்து உரிமை கோரக்கூடாது அப்படின்னு ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுறாங்க. இது வந்து இப்போ விசாரணைக்கு வந்தது. அதில் வந்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. என்னென்னா கோவில் சொத்துக்களில் வந்துட்டு இந்து அறநிலையத்துறை எந்த ஒரு உரிமையும் கோரக்கூடாது, அப்படியே மீறி கோரினாலும் அதில் அறங்காவலருடைய ஒப்புதலின்படி அவர்களை வந்து கலந்து ஆலோசித்த பிறகே இதை இவர்கள் வந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய பார்வை. இந்த கருத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே பல்வேறு நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ டிவியிலே பல முறை நாம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறோம். அறநிலையத்துறைக்கு சொந்தமான என்று போடுவதே தவறு. அறநிலையத்துறைக்கு எதுவுமே சொந்தமில்லை. எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றதோ அந்தந்த கோயிலுக்கு அந்த கோயில் மூலவருக்கு அவரோட உயிருள்ள பெர்சனாலிட்டி அவருக்கு தான் சொந்தம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா,
இப்போ வந்து நாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு மூணு பேர்னு வச்சுக்கலாம், மூணு பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த கம்பெனியை சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கம்பெனி எக்ஸ் ஒய் இசட் கம்பெனின்னு வச்சுக்கலாமே, அந்த கம்பெனிக்கு இப்போ எனக்கு பேன் கார்டு வாங்குகிறேன், உங்களுக்கு பேன் கார்டு வருமான வரிக்கு வாங்கிறீங்க, இன்னொருத்தருக்கு பேன் கார்டு வாங்குறேன், ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்து கம்பெனி பேரில் தனியாக ஒரு பேன் கார்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, என்னை போல உங்களைப் போல அந்த 300 டைரக்டரை போல கம்பெனி என்பது தனியான ஒரு அமைப்பு, உயிருள்ள ஒரு அமைப்பு, ஒரு ஆளை போல தான் அவருக்கு தனியாக ஒரு பேன் கார்டு கொடுக்குறோம். கம்பெனிங்கிறது ஒரு உயிரோடு கூடிய ஒரு ஒருத்தர். அப்படித்தான் ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் வந்து ஒரு உயிருள்ள அமைப்பு, இப்படியே சட்டத்திலே சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள ஒரு மூர்த்திக்கு தான் அந்தந்த கோயிலுடைய சொத்துக்களுடைய உரிமை இருக்கிறது. இந்த அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டில் ராம்லல்லா வெர்சஸ் தான் வருகிறது ஜட்ஜ்மெண்ட்டு. ராம்லல்லா என்று சொன்னால் குழந்தை ராமன் அவரை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போடுகிறார்கள். குழந்தை ராமன் தான் அதில் முதல் இருக்கார் ஃபஸ்ட்டு. இப்படி தான் எல்லா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கிறது. ஆகவே எந்த கோயிலுடைய சொத்திலும் அறநிலையத்துறைக்கு சம்பந்தம் இல்லை என்று நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், பல பேர் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் இப்போது ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் முதல்ல கொடுத்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய 4 வரி நான் படிக்கிறேன். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த HRNCE அண்ட் இட்ஸ் எலினேஷன் வுட் பி ஆஸ் பெர் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 34 ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1959. அதாவது கோயில் சொத்துக்கள் எதுவுமே அந்தந்த கோயிலுக்கு சொந்தமானதையே தவிர இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அல்ல. இது எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால், 1959 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தினுடைய 34வது பாகத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த கோயில் சொத்தும் அறநிலையத்துக்கு சொந்தமானதல்ல, இதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசடி அயோக்கியத்தனம்னு சொல்லலாம் நடந்திருக்குன்னா, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போட்டுட்ருக்காங்க ஆர்காட் ரோடில், பறக்கும் ரயில் திட்டம். அந்த ஆர்காட் ரோடில் போகும்போது அங்கே பழமையான பல ஆலயங்கள் சர்ச்சு எல்லாம் இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆலயங்கள்லாம் இடிக்கலாம், அதெல்லாம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் பழமையான கோயிலாக இருக்குது. விஷ்ணு கோயில் ரொம்ப 500-600 வருஷம் பழமையான கோயில், அதை இடிக்கலாம், அதனுடைய ஒரு பகுதி இடித்து கட்டலாம். அங்கே போகிற வழியில் வந்து ஒரு 2-3 சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்செல்லாம் ஒரு 75 ஆண்டுகள் பழமையானவை. 75 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள அந்த சர்ச்செல்லாம் தொன்மையானவை என்று கருதப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில். 300 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கோயில்கள் தொன்மையானவை இல்லை என்று அர்த்தமா? அப்போ அதெல்லாம் இடிக்கலாமா? அது குறிப்பிடவே இல்லை. அதோட அயோக்கியத்தை என்ன பாருங்கள், HRMCக்கு சொந்தமான இடம் என்று அந்த கோயிலுடைய இடத்தை குறிப்பிட்டிருக்காங்க, வெளிப்படையான டாக்குமெண்ட்லேயே இருக்கிறது. ஆகவே அப்படி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டிலே இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு சட்டவிரோதம். இப்போ அந்த தீர்ப்பின் பிரகாரம் பார்த்தோம்னா சரிதானே, கோயில் தங்கத்தை உருக்கிறேன்னு சொன்னாங்க, கோயில் தங்கத்தை எப்படி உருக்க முடியும், ஒவ்வொரு கோயிலும் தனியாக தங்கத்தில் தான் இருக்கும், அப்படி சொன்னது சட்டவிரோதம். ஆகவே இதுவரை அறநிலையத்துறை என்னென்ன கேலி கூத்து செய்ததோ அது அத்தனையுமே சட்டவிரோதம் என்று இந்த தீர்ப்பு மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த அறநிலையத்துறை சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோயில் நிர்வாகம் சரியில்லை என்று சொன்னால் அறநிலையத்துறை அதை வந்து அந்த கோயிலை தன் வசம் எடுத்து அந்த நிர்வாகத்தை சரிப்படுத்தி தன் வசம் எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த கோயிலை திருப்பவும் அந்த நிர்வாகத்தையுமே திரும்ப கொடுத்து விட வேண்டும். ஏதாவது ஒரு கோயில் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த கோயிலை அறநிலையத்துறை தனக்கு சொந்தம் என்று எடுத்துக்கொண்டதோ அத்தனை கோயிலும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அறநிலையத்துறை செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சட்டவிரோதமானவை என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்ற கோஷத்திற்கு சட்ட ரீதியான ஆதரவை லீகல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் லீகல் இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம அப்படி எடுத்துக்க முடியும். சட்ட ரீதியான ஒரு ஆதரவு இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பு, பார்ப்போம் மேற்கொண்டு எப்படி நடக்கின்றது. டெல்லி வினித் ஜிண்டல் என்கிற வழக்கறிஞர் வந்து டெல்லியில் இருக்க கமிஷனர்
சஞ்சய் ஆரோரா என்பவரிடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷன் யாருக்கு எதிரானது பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் அவர்களுக்கு எதிராக அந்த பெட்டிஷன் வந்திருக்கு. மற்றும் அவர் ஒரு படம் ஒன்று இப்போ நடிச்சிருக்காரு, என்னென்னா லால் சிங் சதா அப்படின்ற ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வந்துட்டு இந்திய இராணுவத்தையும் ஹிந்துவோட நம்பிக்கையும் கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த படத்தில் வந்து கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகளும் இருக்குது அப்படின்னு, அதனால் வந்துட்டு அவர் அந்த பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அத்வைத் சந்தன் அப்படின்றவரும் பேராமௌண்ட் பிக்சர்ஸ் அதுதான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இந்த குழு மொத்தமாகவே அவங்க மேலே வந்து பெட்டிஷன் கொடுத்து இந்த படத்தை வந்து தடை செய்யணும், இது வந்து இந்திய இராணுவத்தினரைய வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இந்திய நாட்டிலே எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது, இதை தயவு செஞ்சு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆமீர் கான் என்னும் நடிகர் வந்து ஏற்கனவே இவர் நிறைய சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு பெரியவும் நாட்டிலே பெரும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ மீண்டும் இந்த மாதிரியான ஒரு படம் மூலமாக மீண்டும் அவருடைய நாட்டிற்கு எதிரான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இதே அமீர் கான் பல மாதங்களுக்கு முன்னால் நம்ம நாட்டிலே மத சகிப்புத்தன்மை இல்லை, அதனால் என் குடும்பத்தோட நாட்டை விட்டு வெளியே போகப் போகிறேன் என்று சொன்னார். இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு விரோதமாக தொடர்ந்து பேசக்கூடியவர் இந்த அமீர் கான். இப்போ நீங்கள் சொன்ன லால்சிங் சதான்ற படத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், ஆர்டிசம் அதாவது வளர்ச்சி குறைபாடு, நார்மலாக உள்ள ஒரு சாதாரண மனிதன் இல்லை, மன வளர்ச்சி கொண்டிருக்கும், அதை பேசுறது புரியாது சரியா. இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அஜித் இப்படி நடந்து போவார், பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு போவார், நல்லா நடிச்சிருப்பார் தத்ரூபம். வில்லன் தெரியல, படம் பேர் தெரியல. ஆர்டிசம் என்று சொல்கிறார், குறைபாடு, உடல் திறன் குறைபாடு. அப்படிப்பட்ட குறைபாடு உள்ள ஒருத்தர் இராணுவத்தில் வேலைக்கு சேர்றாரு. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் போய் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே என்ட்ரியே பண்ண முடியாது. நீங்கள் நல்லா வெயிட்டு அந்த இது செஸ்ட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணி ரன்னிங்லாம் போய் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட சப்போஸ் உங்களுக்கு கண் பார்வையில் குறைபாடுன்னு வச்சுங்களேன், ஐ டெஸ்ட் பண்ணுறாங்க சார், 0.5 தான் சார் இருக்குன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த விதமான குறைபாடு உள்ளவர்களும் உடல் ரீதியாக அவங்க இராணுவத்தில் சேர தகுதியற்றவர்கள். ஈவன் என்ஜினியர் லெவலில் கூட அந்த மாதிரி தகுதி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து பட்டாளத்தில் சேரப்போகலாம், அங்கே ஒரு டாக்டராக போகிறேன், இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாக போகிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக போகிறேன், அப்படியெல்லாம் போனால் கூட அவர்களுக்கு கூட வந்து மினிமம் இந்தந்த அளவுக்கு உடல் தகுதி இருக்குன்ற ஃபிட்னஸ்க்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆர்டிசம் அந்த குறைபாடால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இராணுவத்தில் சேர்கிறாராம், கார்கில் போரிலும் போய் ஈடுபடுகிறாரா என்று படம் எடுக்கிறாங்க. அப்போ நம்முடைய இராணுவத்தை இழிவுபடுத்திக்கிறார் இந்த அமீர் கான். இராணுவத்தை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டையும் இதன் மூலம் இழிவுபடுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த படத்திலேயே இந்து மதத்தை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். இவருடைய எல்லா படத்தையும் அப்படி பண்ணுவார். பிகே என்ற படத்தில் இதே போல தரக்குறைவாக பேசினார் என்று பெரிய சர்ச்சை வந்தது. இந்து மத செயல்களில் மூடநம்பிக்கை, பால் ஊத்தாதீங்க, மூடநம்பிக்கை, அந்த ஒரு பால் ஊத்துறதுக்கு பதிலாக ஒரு ஏழை குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று இவர் ஒரு சர்ச்சை கருத்து ஒன்று சொன்னார். அப்போ பல பேர் கேள்வி கேட்டாங்க, இந்த படத்தை நான் பார்க்குறது 350 ரூபா செலவாகும், அதுக்கு போல் ஏழை குழந்தைக்கு நான் வந்து 10 பேருக்கு உணவு கொடுக்கலாம், எதுக்கு நான் படத்தை பார்க்கணும் 350 ரூபா செலவு பண்ணி என்று கேள்வி கேட்டார்கள். இதே அமெரிக்கான் இந்த பிகே படத்தை படி பெரிய ஒரு சமுதாய புரட்சி வசனம் பேசினார் இல்லையா, மெக்காவுக்கு யாத்திரை போனார். போகும்போது அங்கே வந்து சாத்தான் மீது கல் எறிதல் என்று ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த கல் எடுத்து எரிஞ்சார். ஏன் அங்கே போய் மெக்காவில் போய் இது மூட நம்பிக்கைன்னு பேச வேண்டியதானே, பேசுவாரா? உண்மையிலே அந்த சாத்தான் கல்லறிதலே வந்து எதற்காக சொல்லப்படுகின்றன்னு சொன்னால், நாமெல்லாம் சாத்தான்களை வழிபடக்கூடியவர்கள், காஃபியர்கள் குரான் படி. ஆகவே சாத்தான் மீது கல்லறிவது என்பதும் சாத்தான்களை வழிபடக்கூடிய காஃபியர்கள் மீது கல்லறிவது என்பதும் அவங்களை பொறுத்து ஒன்று தான். ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்களா, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் போகிறாங்களோ கல்லறிவாங்க, காஷ்மீரில் இராணுவத்து மீது கல்லறிவாங்க, அஜ்மீரில் கல்லறிவாங்க, பாலஸ்தீனில் கல்லறிவாங்க, எல்லா இடத்துலையும். ஆக கல்லறிவது என்பது அவங்களுடைய இயற்கையாக உள்ள ஒரு பழக்கம். அதை பற்றி இந்த அமெரிக்கன் பேசுவாரா, இன்றைக்கா பேசியிருக்காரா? ஆகவே ஒரு ஹிந்து மத விரோதி நம்ம நாட்டுக்கு விரோதி. இது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் சொன்னாங்க, படித்தேன், ஒரு கட்டுரை வந்திருந்தது. இந்த அமீர்கான் இந்த மணி லாண்டரிங் சொல்கிறார்கள் இல்லையா, சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்று ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் கேட்டீங்களா, சரவணன் வந்து விரட்டப்பட்டாரா என்று கேள்வி கேட்டீங்க இல்லையா,
அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி கேட்டு ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதுக்கு பதில் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அவர் நியாயமான கேள்வி கேட்டிருக்கார். அந்த புள்ளி உரம் ஒன்றே ஒன்று மட்டும் படிக்கிறார். அதாவது நம்முடைய நாட்டிலே ஒரு பெரிய ஹிந்தி திரைப்படம் பிரபலமாக ஓடுது. அந்த திரைப்படம் வந்து நம்முடைய நாட்டில் எத்தனை கோடி வசூல் அளிக்கிறது? அதே திரைப்படம் சைனாவில் திரையிடப்படுகிறது. இப்போ பல சைனீஸ் படம் இங்கே வரும். ஆமாம், ஏன் சில பேர் இருப்பாங்க போய் பார்ப்பாங்க, எல்லோரும் போய் பார்க்க மாட்டாங்க. அதே போல் ஹிந்தி திரைப்படம் அப்படியே ஹிந்தி மொழி படமாக சைனாவில் ஓடுகிறது. அப்போ அந்த சைன திரைப்படத்துக்கு இவ்வளோ வந்து வருமானம் வருகிறது. சாதாரணமாக அமீர்கானிய நடித்த திரைப்படத்துக்கு இங்கே என்ன வருமானம் வருகிறது, அமீர்கான் செயல் நடித்த படித்ததற்கு இவ்வளோ வருமானம் வருகிறது, ஒரு ஒப்பீடு. அதை மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்க. இப்போ பாகுபலி என்ற ஒரு படம் நம்ம நாட்டில் சக்கப்போடு போட்டது. கிட்டத்தட்ட நம்ம நாடு முழுக்க 1429 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சது. உலகம் முழுக்க பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்ட பாகுபலி படத்துக்கு சைனாவில் திரையிட்ட போது 80 கோடி ரூபாய், அதாவது 1500 கோடி வச்சுக்கோங்களா, 80 கோடி ரூபாய் அங்கே சைனாவில் வந்திருக்கு. இதே இந்த அமெரிக்கா நடித்த தங்கல் அந்த படத்தில் நம்முடைய நாட்டில் அதுக்கு கிடைத்த வரும் 387 கோடி. அதே படம் சைனாவில் திரையப்படுகிறது. அப்போ 1370 கோடி வருமானம் வருகிறது. இதே போல் ஒரு எத்தனை மடங்கு, 6 மடங்கு. நம்ம நாட்டில் இவர் திரையிடக்கூடிய திரைப்படத்தை பார்ப்பதை விட ஒரு 6-7 மடங்கு அதிக பார்வையாளர்கள் சைனாவில் அமெரிக்கானுக்கு இருக்கிறார்களா, இதை அவர் கேள்வி கேட்டிருந்தார். அப்போ இந்த அதிகமாக வருமானம் என்று காட்டப்பட்ட பணம் சினிமாவுக்காக என்று, சினிமாவுக்கு வந்த வருமானம் என்று காட்டப்பட்டு அந்த பணம் சட்டவிரோதமாக சைனா அரசு கொடுக்கப்பட்ட பணமாக ஏன் இருந்திருக்கக்கூடாது, அப்படிதான் கேள்வி கேட்டார். ஏன்னா இது நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா கோலாரில் ஐஃபோனுடைய ஃபேக்ட்ரி வருது, மேக் ஃபோன். அந்த ஐஃபோன் ஃபேக்ட்ரி ஆரம்பித்த உடனே பெரிய கலவரம். அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க செய்கிறாங்க கலவரம் செஞ்சு அந்த தொழிற்சாலையை நடக்க முடியாமல் ஆரம்பிக்க வராங்க, தொழிற்சாலையை இழுத்து மூடுறாங்க. உடனே சீன அரசு வெளியிடுகிறது, நீங்களாம் ஏன் அங்கே போகிறீங்க, இங்கே வாங்க. அப்போ கோலாரிலே மூடப்பட்ட அதே அந்த ஐஃபோன் நிறுவனம் தன்னுடைய கிளையை சைனாவிலே தொடங்குகிறது. ரெண்டு செய்தி, அமெரிக்கா நடித்த படத்துக்கு 1000 கோடி வந்து சைனாவில் இப்படி வந்திருக்க முடியும், ஒரு செய்தி கேட்டிருக்கார். அந்த செய்திக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த செய்தி, பெங்களூர் பக்கத்தில் அந்த கோலாரில் வந்து இங்கேருந்து போகும்போது கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஐஃபோன் தொழிற்சாலை மூடப்படுகிறது. அதுக்கு ஏராளமான கம்யூனிஸ்ட் புரட்சி செய்கிறாங்க, பிரச்சனையாக. இங்கே கூட ஸ்ரீபெரும்பூரில் அதே போல் ஒரு தொழிற்சாலை புதுசாக ஆரம்பிக்கும் போது பெரிய போராட்டம் நடத்தினார்கள். இப்படி தொழிற்சங்க போராட்டம் என்ற பெயரில் நடத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் போராட்டங்களுக்கு சீனாவிலிருந்து குறிப்பாக பண உதவி வருகிறது, அதனால தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெறுகின்றன என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு புள்ளிகளும் இணைத்து பார்க்கலாமா, இதுதான் அந்த கட்டுரையுடைய கேள்வி. அப்போ இவர் அமீர்கான் என்பவர் தேச விரோத பணப்பரிமாற்றத்திற்கு தன்னுடைய படத்தை பயன்படுத்துகிறாரா என்ற சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. அதுக்காக இதை நான் சொன்னேன். ஆகவே அமீர்கான் செய்தியில் கண்டிக்கத்தக்கது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் என்ன, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லையா, ஒரு பொழுதுபோக்கு அம்சம், படத்தை படமாக பாருங்கள். இப்போ ஜெய் பீம் என்ற படம் வந்தது, அப்போ இதே போல் சர்ச்சை படலாம் வந்தது. அப்போ எல்லாம் என்னென்னு சொன்னாங்க, படத்தை படமாக பாருங்கப்பா, ஏன் அதை சர்ச்சையெல்லாம் பண்ணீங்க. அப்போ இதே ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஜோதிகா வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க சரியா, ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு, அந்த படத்தில் ஜோதிகாவுடைய புருஷனாக வேற ஒருத்தர் பேர் போட்டு வேற ஒருத்தர் போட்டால் நீங்கள் படம் எடுக்க விடுவீங்களா, இதான் கேள்வி கேட்டார். அப்போ மட்டும் படத்தை படமாக பார்க்கணும் பாருங்க சொன்ன ஒத்துக்குவீங்களா? ஆகவே உண்மையிலேயே தேசத்தை இழிவுபடுத்துவதற்காக அமெரிக்கான் செய்திருக்கிற அந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. நீங்கள் இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஒரு பெரிய பொருளாதார வல்லரசு என்று சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொரு அமெரிக்கன் மனதிலும் நான் அமெரிக்காவில் பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன் என்று எண்ணக்கூடிய வகையிலே ஒவ்வொரு ஹாலிவுட் படமும் இருக்கும். அமெரிக்கன் சுப்ரீமேசி இங்கே காட்டப்பட்டிருக்கும். அந்த படத்தை பார்த்து வெளியில் வரும்போதே நான் அமெரிக்காவில் பிறந்ததுக்கு பெருமைப்படுகிறேன் என்ற எண்ணம் வந்து உனக்கு ஏற்படும். அப்படி தான் ஒவ்வொரு படமும் இருக்கும். அந்த படம் நம்ம ஊர் திரையரங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன ஏற்படும், உலகத்திலேயே பெரிய வல்லரசு அமெரிக்கா தான், இப்போ மற்றெல்லாம் சாதாரணமாக இருப்பான் என்கிற ஒரு பிரமிப்பு மனப்பான்மை ஏற்படுத்த வேண்டியது ஹாலிவுட் தெளிவாக இருக்கும். ஆனால் நம்முடைய நாட்டில் திரைப்படம் எப்படி இருக்கிறது, குறிப்பாக பாலிவுட் கோலிவுட் எல்லாம் இப்படிப்பட்ட நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய பிரிவினைவாதிகளுடைய கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே லால் சிங் சத்தாவா, நமக்கு பேரே வாயில் சத்தா, லால் சிங் சத்தா,
அந்த திரைப்படம் பல இந்திய மாநிலங்களிலே தியேட்டரில் காலியாக இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தேச விரோத செயலுக்கு மக்கள் எழுச்சி பெற்று இதை புறக்கணிக்க வேண்டும், பாய்காட் என்று பெரிய மூமெண்ட்டாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வந்து அமீர்கானுக்கு பெரிய படிப்பணியாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி வந்தால்தான் திரையுலகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளும். அதற்கு ஒரு உதாரணமாக இந்த லால் சிங் சத்தா அமைந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்தியாவின் பன்முகத்தன்மையை உலக நாடுகள் அனைத்தும் முற்று நோக்கி வருகின்றது. மேலும் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுமே தேசிய மொழிகள்தான். நாம் தேவையில்லாமல் சாதி மற்றும் பிற கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். அந்த முக்கியத்துவம் மாற்றப்பட்டு தேசிய மொழிகள் என்ற ஒரு ஒற்றை கோட்டில் நம்ம வந்து இணைய வேண்டும். எல்லாமே தேசிய மொழிகள் தான், இதில் மொழி வாரியாக பிரிவு வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? ரொம்ப சரியான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும். ஏன்னா நேரு செய்த ஒரு பெரிய தவறாக நான் அந்த மொழிவாரி மாகாணத்தை பார்க்கிறேன். மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது நிர்வாக ரீதியாக மக்கள் ஒன்று ஒருவருக்கொரு பேசிக்கொள்ள வசதியாகவும் இருக்கும் என்று நினைத்திருப்பார் நினைக்கிறேன். ஆனால் மொழி ரீதியாக ஒரு பெரிய போராட்டக்கூடிய ஒரு மொழி வெறி தூண்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா மொழிகளும் தேசிய மொழிகள், தமிழ் தேசிய மொழி, கன்னடமும் தேசிய மொழி, தெலுங்கு தேசிய மொழி, நம்ம நாட்டில் நம்ம நாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மொழிகளுமே, இப்போ ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் அச்சிடப்பட்டிருக்கும், இவை எல்லாமே தேசிய மொழிகள் தான். இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து எல்லா மொழிகளும் சமம், தமிழும் சமந்தான். இவர் நம்ம சொல்லுவாங்க தமிழ் வசதி, பெருமைப்படணும். ஒவ்வொருத்தர் மொழி அவங்களுக்கு வசதி. உனக்கு தமிழ் எந்த அளவுக்கு உயர்வானதோ அதே போல் மராத்தி மொழி, மராத்தியை தாய்மொழியாக பேசக்கூட உயர்வானது. என்னோட தான் மொழி உயர்வானது என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அவர் நிறைய மொழி படிச்சிருக்கார். அப்படி நான் படித்த மொழிகளில் தமிழ் மொழி எனக்கு சிறப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒழிய தமிழ் எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ரஷ்ய மொழியை பற்றி உனக்கு இன்னுமே தெரியாது, எப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள்? ஆகவே பாரதியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆகவே எல்லோருக்கும் எல்லா மொழிகளும் தேசிய மொழிகள் எண்ணம் வர வேண்டும். இது எப்படி இதை சொல்லது? இவருக்கு முன்னாலே ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டிலே, மகாகவி பாரதியார், செப்பும் மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். பாரதியார் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பேசினாரோ அதே கருத்தை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே கருத்தை ஆர்எஸ்எஸ் சேர்ந்த குருஜி கோல்வர்கர் சொல்லியிருக்கிறார் ஒரு இன்டர்வியூ, பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, விச் இஸ் அவர் ராஷ்டிர பாஷா, அவர் இங்கே ஹிந்தியில் தான் கேட்டார். அப்படின்னா ராஷ்டிர பாஷா கியாகையா கோனகையா ஏதோ கேட்டார். எழுதினுடைய தேசிய மொழி இதான் கேள்வி. எல்லா மொழிகளுமே தேசிய மொழி தான், உடனே பதில் அவர் சொன்னார். அப்போ பத்திரிகையாளர் குறுக்கேறி கேட்பான்ல, அப்போ ஹிந்தி? ஹிந்தி வந்து தேசிய மொழி, தமிழ் தேசிய மொழி, எல்லா மொழி, தெலுங்கு தேசிய மொழி. ஆனால் ஹிந்தி வந்து பரவலாக பேசப்படக்கூடிய பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு இணைப்பு மொழி. இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. பல மொழி பல மாகாணங்களிலே ஹிந்தி மொழி தெரிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆகவே நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாதுன்னா அந்த கொஞ்சம் பேர் வந்து தெரிஞ்சு கொண்டால் எல்லாருக்கும் அந்த மொழி கம்யூனிகேஷனுக்கு ஈஸியாக இருக்க முடியும். இந்த கருத்தை அழகாக சொல்லியிருக்கார். இதற்கு முன்னாலே குருஜி கோல்வர்கர் சொல்லியிருக்கார், இதே கருத்தை தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் சொன்னால், குறிப்பாக அகில இந்திய அளவிலேயே இந்த மொழியை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய அந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. நீங்கள் இந்த எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி ஒரு மேம்பாலம் இருக்கும், அந்த மேம்பாலத்தை இறங்கி சென்ட்ரலுக்கு போகணும். அந்த இடத்துல வலது பக்கம் இங்கேருந்து நீங்கள் எக்மோர்லேருந்து சென்ட்ரல் போகிற அந்த மேம்பாலத்தை ஏறினீங்கன்னா வலது பக்கம் ஒரு பெரிய மாளிகை இருக்கும், அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா தாழமுத்து நடராஜன் மாளிகை. யார் இந்த தாழமுத்து, யார் இந்த நடராஜன்? அண்ணாதுரை அவர்கள் ஹிந்தி மொழி போராட்டம் நடத்துகிறார்.
ஹிந்தி அரக்கி ஒழிக என்று சொல்கிறார். ஹிந்தி மொழி திணிப்பு என்று சொல்லி தான் தமிழ்நாட்டிலே தமிழ் என்று சொல்லி தமிழை வைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஹிந்தியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துகிறார். அதிலே வந்து பல பேர் தங்கள் தீக்குளித்து மாய்ந்து கொள்கிறார்கள். இன்னும் ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகின்ற சொன்னால், அப்படி தீக்குளித்தவர்கள் எல்லாருமே தீக்குளித்தவர்கள் அல்ல என்று ஒரு கருத்து இருக்கிறது. இருந்த போதிலும் அப்படி தீக்குளிக்க காரணமாக அந்த தற்கொலைக்கு தூண்டுவது ஒரு குற்றம் தானே. அப்படிப்பட்ட தற்கொலை தூண்டியவர்கள் அரசியல் லாபத்துக்காக இவர்கள்லாம். அப்படி முதலிலே தீக்குளித்தவர் நடராஜன், இரண்டாவதாக தீக்குளித்தவர் தாழமுத்து. ஆகவே அவர்களுக்காக ஒரு அரசு மரியாதை கொடுக்கிறது என்று சொல்லி ஹிந்தி மொழி போராளிகளுக்காக அந்த அரசு இல்லத்துக்கு தாழமுத்து நடராஜன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் போன பார்க்கலாம். ஆக ஹிந்தி மொழி மீதியான வெறுப்பை தூண்டி தமிழ்நாட்டிலே அரசியலை வளர்த்தார்கள். தமிழ் எப்படி தான் வளர்க்குறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நாமளும் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இன்னொரு மொழியை அழிப்பதற்காக அல்லது இன்னொரு மொழி வெறுப்பை ஏற்பதன் மூலமாக இன்னொரு மொழியை எப்படி வளர முடியும்? இப்போ ஹிந்தி அரைக்கு ஒழிக என்று சொல்வதன் மூலமாக தமிழ் வளர்ந்துருச்சா? நிச்சயம் வளரல. இப்போ கருணாநிதி பெரிய தமிழ் அறிஞர், முத்தமிழ் வித்தகர் என்று சொல்கிறார்கள். தமிழுக்காக அரும்பாடுபட்டவர். இப்படியெல்லாம் நம்மெல்லாம் பேசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தமிழ் பேரறிஞராக கருணாநிதி இருந்தால் தன்னுடைய மகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? ஏதோ ஒரு தூய தமிழ் பேர், கம்பன் வலுவதா பேர் வச்சிருக்கலாமே. ஸ்டாலின் என்பது தமிழ் பெயரா? ஏன் நீங்கள் ஒரு தமிழ் அறிஞரிடப்பிலே தூய தமிழ் பெயரை உங்கள் பையனுக்கு வைக்கவில்லை என்று இதுவரை ஏதாவது ஒரு பத்திரிகை நிருபர், மீடியாவை சேர்ந்தவர், கருணாநிதியோ அல்லது அதுக்கு பிறகு வந்து இப்போ இருக்கிற ஸ்டாலினையோ கேள்வி கேட்டிருப்பாங்களா? இதுதான் எங்களோட மொழி அரசியல். இன்றைக்கு நம்ம ஒன்றிய அரசு என்று பார்க்கிறோம். தமிழகம் தனி என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் ஒன்றிய அரசு என்ற வார்த்தை மூலமாக. நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, தமிழ் வந்து மற்ற தேசிய மொழிகளிலிருந்து வேறுபட்டு தமிழ் மீது தனி என்று அடையாளப்படுத்துவதும் தமிழ்நாடு தனி என்று அடையாளப்படுத்துவது ஒன்று தான். ஆக தமிழை வைத்து தமிழை ஹைஜாக் செய்வது என்பது இந்த பிரிவினை மனப்பான்மையுடைய முதல் விதை அங்கே விதைக்கப்படுகிறது. நாம் புரிஞ்சுக்கணும். அதே போல தமிழுக்கு ஒரு தொன்மை இருக்கிறது. பரிபாடலில் வருகிறது. என்ன வருகிறது? மதுரை மாநகர் எப்படி கண்விழிக்கின்றது என்று வருகிறது. மற்ற ஊரில் சேவல் கத்தி, அந்த கொக்கர்கோ என்று கத்தினால் அந்த ஊரில் விழிக்கிறது. ஆனால் எங்கள் மதுரை மாநகர் எப்படி விழிக்கின்றது என்று சொன்னால், நான்கு மறை ஓதக்கூடிய அந்த வேதர்கள், வேதிகள் என்று சொல்வார்கள், நான்கு மறை ஓதக்கூடிய அந்த வேள்வி சத்தம் இருக்கின்றது இல்லையா, அந்த வேதத்துடைய சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு மதுரை மாநகர் தினமும் விழிக்கின்றது என்று பாண்டிய நாட்டு பெருமை பற்றி குறிப்பிடுகிறார். அப்போ தமிழ் என்பது இந்த மண்ணின் பண்பாட்டோடு சேர்ந்தது. இதை இவர்கள் ஹைஜாக் பண்ணுறாங்க. தனி தமிழ், தனி இனம் தமிழ் என்று சொன்னார். அப்படி சொல்லுவதே தமிழை ஹிந்துத்தன்மையிலிருந்து பிரிப்பது, தமிழை அதனுடைய ரூட் வேரிலிருந்து பிரிப்பது, தமிழகத்தை வேறென்று நினைக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு முதல் முயற்சி தான். நீங்கள் பாருங்கள், திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர், அவர் வந்து திருவள்ளுவர் வந்து ஹிந்து இல்லை என்று சொன்னார். முத முதல்ல யார் சொன்னார்? ஜியு போப் சொல்கிறார். அதுக்கு அவர் பெரிய தேர்வு எழுதுகிறார். திருவள்ளுவரை ஹிந்து என்ற அடையாளத்தை அவர்களிலிருந்து மறைப்பது, அவருடைய ஈபூதியம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு இப்போ உங்க பகுத்தறிவாதிகளாக இருக்காங்களே அந்த மாதிரி பாவ நெற்றியாக காண்பிப்பது, இப்படி திருவள்ளுவரை உருமாற்றம் செய்வது, திருவள்ளுவருடைய உண்மையான அடையாளத்தை மறைப்பது, தமிழை நம்முடைய இதிலிருந்து பிரிப்பதற்கான முயற்சி தான், நம்முடைய பண்பாட்டிலிருந்து பிரிப்பதற்கான முயற்சி தான். ஆகவே இவர்கள் எல்லாருமே தமிழ் என்று சொல்லி தமிழை அதனுடைய பண்பாட்டு மூல்யங்களிலிருந்து பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் நான் சொன்னால், எல்லா மொழிகளுமே ஒவ்வொரு மொழிகளுக்கும் என்ன சொல்கிறார்கள், கான்ட்ரிபியூட், பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால்டுவெல் என்பவர் ஒரு ஒப்பிலக்கணம் என்று சொன்னார். என்ன பண்ணார்னா, தமிழ் தெலுங்கு கன்னடம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு, இந்த ஐந்து மொழிகளுக்குள்ளே ஒரு ஒப்பிலக்கணம் என்ன, அதான் எழுதுறவர். ஆனால் பல தமிழ் சொற்கள் மராத்தியில் இருக்கின்றன. தாய் என்ற சொல்லுங்க பயன்படுத்துகிறார்கள், அண்ணா என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள், தம்பி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள்,
ஏராளமான தமிழ் சொற்கள் கன்னடத்தில் இருக்கின்றன, கன்னட சொற்கள் தமிழில் இருக்கின்றன, தமிழ் சொற்கள் மலையாளத்தில் இருக்கின்றன, தெலுங்கு சொற்கள் தமிழில் இருக்கின்றன, தமிழ் சொற்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட தமிழ் சொற்கள் அதே அர்த்தத்திலே வேதங்களில் இருக்கின்றது. வையாபரப்பளை ஆராய்ச்சி பணி புத்தகம் எழுதியிருக்கிறார். பல சம்ஸ்கிருத சொற்கள் தமிழில் இருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிகளும் இன்னொரு மொழிக்கு கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒப்பிடல் கருத்தை உண்மையிலே கால்டுவெல் பண்ணியிருந்தானா, அவர் உண்மையான ஒரு மொழி ஆராய்ச்சியாளர் ஒத்துருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, இந்த 5 மொழிகள் மட்டுமே ஒன்று கொண்டு தொடர்புடையவை என்று சொல்லி மற்ற மொழியில் ஃபாரின் ஏதோ அந்நியப்பட்ட மொழிகள் என்பது போல ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி திராவிடம் என்ற கோட்பாட்டை அவர் தான் கொடுக்கிறார். திராவிடம் என்பது தனி. உண்மையிலே காடு என்ன சொல்லியிருக்கணும், எல்லா மொழியும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் நடந்து நடந்து போனீங்கன்னா, டெல்லிக்கு நடந்தே போறேன்னு வச்சுக்கோங்களா, அங்கே உள்ள லோக்கல் மக்களோடு பேசிக்கொண்டே போனால் நீங்கள் டெல்லிக்கு சேருவதற்குள்ளாக அத்தனை மொழிகள் நீங்கள் பேச தெரிந்திருப்பீர்கள். ஏன்னா அந்த மொழியுடைய மாற்றம் இருக்கின்ற ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ கன்னியாகுமரி ஆரம்பித்து போனீங்கன்னா, இங்கே நீங்கள் ஆந்திரா போகும்போது அடுத்த 20 கிலோமீட்டர் கொஞ்சம் தெலுங்கு லேசாக கலக்கும், அடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணால் தமிழ் தெலுங்கு கொஞ்சம் கலந்து இன்னொரு கிராடேஷன் இன்னொரு மாற்றம் இருக்கும். ஆக இந்த மொழியினுடைய மாற்றம் என்பது கூட ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து தான் இந்த மொழி முழுக்க நாடு முழுக்க பரவியிருக்கிறது. இது மட்டுமல்ல, எல்லா மொழிகளுடைய எழுத்து கிராமர், நீ கன்னட கிராமர் பார்த்தாலும் தமிழ் கிராமர் பார்த்தா பெரிய வித்தியாசம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. இந்த நம்முடைய புராணங்களிலே படித்திருக்கிறோம், சிவபெருமான் உடுக்கை ஒளி இசைக்கிறார், அந்த உடுக்கைக்கு 2 பக்கம் 2 இருக்கும் இல்லையா, அப்படி ஒழிக்கும் போது அந்த ஒளி ஓசை வருகிறது அல்லவா, அது வந்து மகேஸ்வர சூத்திரம் என்று சொல்கிறார்கள். இப்போ தான் அந்த ஆவணி ஓட்டம் சொல்கிற ரக்ஷாபந்தன் அந்த சமயத்திலே பல பேர் பூணிலே மாற்றிக்கொள்வார்கள். அந்த பூணில் மாற்றிக்கொண்ட பிறகு முதல் முதலாக சொல்ல வேண்டியது என்னென்னா மகேஸ்வர சூத்ராணி, அது சொல்ல வேண்டும். எழுத்துக்கள்லாம் ஒரு எப்படி ஒளி வடிவங்கள் வந்தன அந்த நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் சம்ஸ்கிருத பண்டிதர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எல்லா எழுத்து வடிவங்களும் அதில் வரும். அப்படி வரும்போது அந்த உடுக்கை என்ற தமிழில் சொல்கிறோம், உடுக்கையினுடைய ஒரு பக்கத்திலிருந்து உருவானது சம்ஸ்கிருதம், அந்த சம்ஸ்கிருதத்தை வைத்து இலக்கணம் வகுத்தவர் பாணினி, அந்த உடுக்கையுடைய மறுபக்கத்தில் உருவானது தமிழ், அந்த தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அகத்தியர், அகத்தியருக்கு பிறகு அதே அகத்தியம் என்ற புத்தகத்தை அதன் பிறகுதான் வந்து தமிழ் இலக்கணம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தொல்காப்பியர் அகத்தியருடைய சிஷ்யர் சீடர். ஆகவே எல்லா மொழிகளும் சம்ஸ்கிருதம் உட்பட தமிழ் எல்லா மொழிகளுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடியவை. எல்லா மொழிகளும் உயர்வானது, எல்லா மொழிகளுக்கும் ஒப்பு இலக்கணம் எழுத முடியும், செய்ய முடியும், பார்த்த ஒரே மாதிரிதான் இருக்கும். இதைத்தான் மோகன் பாகவதர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே மொழியை வைத்து நாட்டை பிரிக்கக்கூடிய அந்த மொழி அரசியலுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும், குறிப்பாக தமிழகத்தில். இப்போ ஒரு இந்திய மொழிகளுக்கான ஒரு குழு ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள், அது ஒரு தன்னார்வ குழுவாக ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மொழியிலே அந்தந்த துறையில் தமிழில் இப்போ தமிழில் ஒரு பெரிய ஆழ்ந்த புலமை உள்ளவர், அதே போல் மலையாளத்தில் ஆழ்ந்த புலமை உள்ளவர், இப்படி எல்லா மொழிகளும் புலமை பெற்ற அந்த வல்லுநர்கள் சேர்ந்து ஒரு மொழி குழு ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 5 பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவது மூலமாக நாட்டில் ஒரு பெரிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியும். இந்த மோடி அவர்கள் பேசினார் இல்லையா, ஒரு ப்ரைடு பெருமிதம் ஏற்படுத்தும் சொன்னார் இல்லையா, அதை வந்து செயல்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தேன், அதை சொல்லுங்களேன். அதாவது 4 பரிந்துரைகள் பரிந்துரைச்சிருக்காங்க. முதலாவதாக, இந்திய மொழிகள் பயிற்று மொழிகளாக வேண்டும். அருமையான கருத்து. அதாவது இப்போ உள்ள புதிய கல்விக் கொள்கைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஆரம்ப கல்வி தமிழ் மொழியிலேயே அந்தந்த மாநில மொழியிலே இருக்க வேண்டும், தாய்மொழியில் இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணால், தாய்மொழியில் தான் சிந்திக்க ஆரம்பிக்கும், அந்த மொழி தானே கேட்குது இல்லையா. இப்போ ஒரு குழந்தை வந்து குஜராத்தில் பிறக்குன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பிறக்கும் போதே குஜராத்தி மொழியை கேட்டு குஜராத்தி மொழி பேசுது. அதே குழந்தை இங்கே வச்சிருந்தோம் வச்சுக்கலாமே, தமிழ்நாட்டில் பிறக்குதுன்னு வச்சுக்கலாமே, அதே குஜராத்துக்கு பிறந்த போய் தமிழ்நாட்டிலே இருக்குது, சுற்றிலும் தமிழ் பேசுகிறதா இருக்காங்க, தமிழ்மொழி பேசும். ஆக எந்த மொழியை பிறக்கும்போது கேட்கிறத ஒரு குழந்தை அது அதனுடைய சிந்தனையில் போய் உட்காரும். இப்போ நீங்களும் நானும் தமிழ் பேசுகிறோம், நம்ம சிந்திக்கும்போது என்ன நினைப்போம், தமிழ் தான் சிந்திப்போம்.
அவன் என்ன பண்ணியிருப்பான், தமிழ் தான் சிந்திப்போம். இப்போ நான் வந்து அதை இங்கிலீஷில் பேசணும் அல்லது ஹிந்தியில் பேசணும் வச்சுக்கலாமே, அப்போ நான் தமிழில் சிந்தித்து விட்டு அப்புறம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வேணால் வேறு மொழியில் சொல்ல முடியும், ஆனால் சிந்திப்பதை இங்கிலீஷில் வந்து நான் சிந்திக்க மாட்டேன். கரெக்டு தானே? கண்டிப்பாக. ஆகவே ஒரு பிறந்த குழந்தையுடைய சிந்தனை திறன் வளர வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப கல்வி தாய்மொழியில் இருக்கணும் தான் முதல் பரிந்துரை. இது வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்திருக்கிறது. இது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பரிந்துரை தான். அது இரண்டாவதாக, இந்திய மொழிகளுக்கான பயன்பாட்டு களங்கள் விரிவுபடுத்த வேண்டும். அதாவது இப்போ நம்ம ஆரம்ப கல்வி பற்றி பார்த்தோம், உயர்கல்வி இருக்கிறது. இப்போ எம்பிபிஎஸ்ன்னு தமிழ் மீடியத்தில் படிக்க முடியுமா? எம்டெக் மெட்டலர்ஜி படிக்க முடியுமா? இல்லை எம்டெக் முடித்து பிஹெச்டி தமிழ் மொழியில் படிக்க முடியுமா? அப்போ எந்த வகையான உயர்கல்வி கூட அந்தந்த தாய்மொழியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஜெர்மனில் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஜெர்மனி மொழி தான் ரிசர்ச் பண்ணுறான், ஜப்பானில் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஜப்பான் மொழி தான் எல்லாம் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜப்பானுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக போகணுன்னா முதல்ல 6 மாதம் ஜப்பான் மொழி படிக்கணும், அப்புறம் தான் அங்கே போக முடியும். ஆகவே நம்ம நாட்டில் உள்ள எல்லா மொழிகளிலுமே அந்த மொழிகளை உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு வசதி இருக்கணும். அது மட்டுமல்ல பயன்பாட்டு களம் என்று சொன்னால் எல்லாமே, இப்போ லைப்ரரியில் ஒரு இங்கிலீஷில் பார்த்தா ஒரு சப்ஜெக்டில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும், தமிழில் பார்த்தா 2 புத்தகம் தான் இருக்கும். அப்போ அத்தனை புத்தகங்கள் தமிழில் இல்லை. அப்போ எல்லா மொழிகளிலுமே தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லா சப்ஜெக்ட் பற்றி எல்லா புத்தகங்களும் இருக்கணும். இப்போ இன்டர்நெட்டில் எல்லாம் போய் தேடுறாங்க, புத்தகம் படிக்கிறது இல்லை. ஒரு தமிழ் பற்றிய ஒரு ஆராய்ச்சிக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தேடிங்கன்னா ஒரு 5-6 ரிசல்ட் கிடைக்கும். அதே விஷயத்தை ஆங்கிலத்திலேயோ வேதத்திலையோ அப்படியே லட்சக்கணக்கில் வரும். அப்போ இன்டர்நெட்டில் கூட வந்து நம்முடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்கிறது? நம்முடைய எல்லா இந்திய மொழிகளுடைய எல்லா பயன்பாட்டு தளங்கள், அது இன்டர்நெட்டாக இருக்கலாம், கல்லூரி படிப்பாக இருக்கலாம், ஆராய்ச்சி படிப்பாக இருக்கலாம், இப்படி எல்லா பயன்பாட்டு தளங்களும் எல்லா மொழிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த பரிந்துரை சொல்லுகிறது நமக்கு. மூன்றாவதாக, இந்திய பயிற்று மொழி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும். அதாவது தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவனுக்கு பொதுவாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாதோ, அவன் இங்கிலீஷ் மீடியம், அவன் இங்கிலீஷ் மீடியம் சொன்னால் இவனுக்கே ஒரு கூச்ச தாழ்வு மனப்பான்மை வந்துடும், என்னுடைய தாய்மொழியிலே நான் படிச்சிருக்கேன் என்ற பெருமிதம் உணர்வு ஏற்படணும். இப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா தமிழ் மொழியில் படித்தவன் புரிஞ்சிக்கிறான், இங்கிலீஷ் மொழியை படித்தவன் புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் புரிஞ்சுக்கொள்வதில் ஒரு தடை ஏற்படுகிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கிலீஷில் டிக்ஷனரி போய் பார்க்கணும், இது ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாமே, அப்படி தானே இருக்க முடியும், தமிழ்ல உடனே புரியும். ஆகவே தன்னுடைய தாய்மொழியிலே யார் படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். இதுதான் இந்த பரிந்துரை சொல்லிக்கிறது. நான்காவதாக, பணி விளம்பரங்களில் இந்திய பயிற்று மொழி விரும்பத்தக்க தகுதியாக குறிப்பிட வேண்டும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்குற அந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு ஒரு இதை கொடுக்குறாங்க, இதெல்லாம் தகுதிகள் என்று சொல்லி. அப்போ அதில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, ப்ரையாரிட்டி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும். இப்போ முன்னாள் இராணுவத்திற்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், உதாரணத்துக்கு அப்படி இருக்கலாம், ஒரு காவல் பணிக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலை வாய்ப்பு பற்றி விளம்பரம் வரும்போது தாய்மொழியிலே கல்வி படித்தவர்களுக்கு முன்னுரிமை தருவதாக அந்த விளம்பரங்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து தாய்மொழியிலே கல்வி கற்றவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எல்லாரும் தாய்மொழி கல்வியை பரிந்துரை செய்வார்கள். இது முக்கியமான ஒரு பரிந்துரை. இன்னொன்று கூட இருக்கிறது. ஐந்தாவதாக, நாட்டின் செயல்பாடுகள் அனைத்திலும் இந்திய மொழிகளை பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்ம வந்து கல்வியை பற்றி சொன்னோம், இப்போது மோடி அரசாங்கம் வந்த பிறகு பல இந்த மாதிரி திட்டங்களை செயல்பட்டு இருக்கு. உதாரணமாக எல்லா சட்ட தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, தமிழில் இப்போ தான் வர ஆரம்பித்திருக்கு, 3 வருஷம் இங்கிலீஷ் தான் இருக்கும். வழக்காடு மன்றம் தமிழில் நடத்த முடியும், அவ்வளோ தூரம் வேணாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷில் தான் இருக்கும். மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய அந்த விளம்பரங்கள் அறிவிப்புகள் தமிழிலே வர ஆரம்பித்தன. அதே போல் அந்தந்த மொழிகளில், இப்போ நான் வந்து பெங்களூருக்கு போகிறேன்னு வச்சுக்கலாமே, அங்கே வந்து எல்லாம் கன்னடத்தில் ஜிலேபி மாதிரி எழுதியிருப்பாங்க, நான் என்ன போய் யாரை போய் கேட்க முடியும்? பெங்களூரை பொறுத்தவரை இல்லை வேறு ஏதோ ஆந்திராவுக்கு ஏதோ ஊர் போகிற விஜயவாடாக்கு போகிறேன், அங்கே ஆங்கிலத்தில் எதுவும் எழுதப்படாவிட்டால் அந்த ஊரை பொறுத்தவரை நான் எழுதப்படிக்க தெரியாத ஒரு முட்டாள், இப்படியான இருக்க முடியும்? இப்படிப்பட்ட சொல்லி நாடு முழுக்க இருக்கிறது. அதே போல் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்தாருன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆக இப்படி உட்பட்ட ஒரு குறைபாடு இருக்கிறது இல்லையா. ஆகவே எல்லா மொழிகளுக்கான அங்கீகாரம் இருக்கணும், எல்லா மொழிகளும்
எல்லாருக்கும் தெரியும் மாதிரி ஒரு இணைப்பு மொழி கொண்டு இருக்க வேண்டும். அது ஹிந்தியாக பரிந்துரை செய்யப்படுகிறது. அதே போல் இப்போ நீங்கள் சொன்னபடி அந்த தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் வந்து படிக்கக்கூடிய ஒரு பெருமிதம், அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லா மட்டத்திலும் ஏற்பட வேண்டும். இப்படிப்பட்ட கருத்தை நாட்டு மக்களை சென்றடைவதற்காக ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன இந்த பரிந்துரைகள்லாம் வந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான பல விவாதங்கள், செமினார்ஸ், சிம்போசியம்ல நடந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய பல பரிந்துரைகளை நம்முடைய மத்திய அரசு செய்து கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே நல்ல முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் பாரதியார் சொன்ன அந்த கருத்தை மீண்டும் சொல்கிறேன், செப்பும் மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். நாம் தமிழிலே சிந்திக்கிறோம், செப்பு மொழி பதினெட்டிலே அது ஒன்று, கன்னடத்தை சிந்திக்கிறான் அது ஒரு மொழிதான். ஆகவே எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது, மொழி மட்டும் வேறுபட்டிருக்கிறது. இந்த எண்ணத்தோடு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்யலாம். இன்றைய செய்திகள் குறித்த தங்களுடைய சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்கு நன்றி திரு வெங்கடாத்ரி சார் அவர்களே. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you.